Hi friends, welcome to Kausi Recipes. இப்போ உங்களுக்கு சளியை போக்குதற்கான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யறதுன்னு நாம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பாருங்க. பச்சரிசி இருக்குல்ல, பச்சரிசி வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். உளுந்தம்பருப்பு, நான் வந்து இந்த உடைச்ச உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குற உளுத்தம்பருப்பு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அது பச்சரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ உளுந்தம்பருப்பும் ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரியே வெல்லம் வந்து ஒரு கிளாஸ், அதாவது இது நூறு கிராம்னா அதே 100 கிராம் வந்து நாம் வெல்லமும் எடுத்துக்கணும். இது தேங்காய், ஒரு தேங்காய் நம்ம எடுத்துக்கிட்டு அதில் பாதி மூடி திருவி எடுத்துக்கணும். தேங்காய் எவ்வளவோ உங்களுக்கு தேவை எவ்வளவோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து ஏலக்காய் பொடி, இது உப்பு தேவையான அளவு. இப்போ பாருங்கள், இந்த அரிசியும் பருப்பும் சேர்த்து நாம் ஊற வச்சுருக்கோம். ஒரு 2 hours ஊற வச்சு நாம் எடுத்து வச்சுக்கணும். இது நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி நாம் எடுத்து வச்சுக்கணும். இப்போது இந்த அரிசியும் பருப்பையும் நாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி நாம் எடுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் லிக்விடாக தண்ணியாக எடுத்துக்கணும். அப்போ தான் நாம் இந்த மாதிரி கழுகின்றப்ப நல்லா வரும். அப்புறம் நாம் ஒரு குக்கரில் நல்லா தாராளமாக தண்ணி, இங்கே பாருங்கள், நல்லா தாராளமாக தண்ணி வச்சுட்டு இப்போ இந்த தண்ணியிலேயே நாம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த வெல்லத்தையும் இதில் போடணும். அப்போ தான் அது நல்லா கரையும். இந்த உளுந்தங்கஞ்சி வந்து நமக்கு எல்லோரும் சளி பிடிக்கும். இந்த காலத்தில் வந்து நமக்கு மழை காலம் வருது, மழை காலத்தில் குளிர்காலம்லாம் வருது. அப்போ வந்து நமக்கு எல்லாருக்கும் நெஞ்சில் சளி பிடிச்சிருக்கோம். அப்போ வந்து இந்த மாதிரி கஞ்சி வந்து நீங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இதை நம்ம சாப்பிடலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது உளுந்தங்கஞ்சி இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2 times சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு இது சளியே இல்லாமல் போயிடும். நமக்கு மருந்து கூட சாப்பிட வேணாம். இந்த களியை நீங்கள் செஞ்சு 2 நாள் சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு இப்போ பாருங்கள், இதில் நாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டால் தான் அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு 5 வயசு குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நிறைய இந்த டயத்தில் வந்து நமக்கு சளி பிடிக்கும். அந்த குழந்தைங்களாம் மருந்து கொடுத்தோம்னா சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் கஞ்சி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். சீக்கிரம் நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட 1 கிளாஸ் கொடுத்தீங்கன்னா 2 கிளாஸ் கொடுன்ட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போது நமக்கு இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மாவு வச்சுருக்கோம்ல, இதை அதில் ஊற்றி நல்லா கலக்கணும். நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டே இருக்கணும் நீங்கள். அப்போ தான் கட்டி படாமல் கரைக்கணும். கட்டி விழுந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. இது சிம்மில் வச்சுக்கணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கலக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இதை நாம் நல்லா இப்படி கைவிடாமல் கரைக்கணும். இதில் நீங்கள் வந்து வேணும்னா சுக்கு இருந்தால் சுக்கு பொடி கூட நம்ம கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த சளியை நல்லா முறிக்கும். சுக்கு வந்து மருந்துது, நமக்கு சளியை வந்து முறிக்கிற தன்மை வந்து சுக்குக்கு இருக்குது. நீங்கள் கொஞ்சமாக பொடி பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போதுமே இந்த கஞ்சி காய்ச்சிறப்ப நீங்கள் ஹையில் வச்சு செஞ்சிடாதீங்க, ஏன்னா கட்டி விழுந்துடும். இப்போ பாருங்கள், கட்டியே விழல பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா பபுள்ஸ் நல்லா பொங்கி வரும் பாருங்கள். பொங்கி வர்றப்ப நாம் இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா பொங்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி பொங்கி வர்றப்ப நாம் ஏலக்காய் பொடி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுறணும். இப்போது இதில் நான் கொஞ்சமாக சுக்கு பொடியும் அதில் போடுறேன். போட்டு இதை நல்லா கலக்கணும். ஃபைனலாக நாம் கொஞ்சம் தேங்காவை அப்படியே எடுத்து அதில் போட்டுட்டு இதை நல்லா கிண்டி விட்டுறணும். இப்போது நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நமக்கு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட நமக்கு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.